செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கும்பகோணத்தை எடுத்த பந்தநல்லூர் அருகே உள்ள நெய்க்குன்னம் கிராமத்தில் கடந்த 12ஆம் தேதி இரவு கலைவாணன் என்பவர் கொல்லப்பட்டார். இவர் ஜெயங்குண்டம் எம்எல்ஏ கண்ணனின் சகோதரியின் மகன் ஆவார். போலீசார் விசாரணையின் போது கலைவாணனின் சகோதரர் முறை கொண்ட அருண் என்பவர் மீது சந்தேகம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அருணிடத்தில் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. அருண் கலைவாணனுக்கு 25 லட்சம் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது. இதனால் அவரை கொன்றுவிட்டால் கடன் தொல்லையில் இருந்து தப்பிவிடலாம் என்று கருதி உள்ளார். இதையடுத்து கலைவாணன் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற போது அதிக அளவில் மதுவை கொடுத்து மயக்கமடைய செய்துள்ளார். பின்னர் அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு இதுவும் தெரியாதது போல அருண் தனது வீட்டுக்கு சென்று விட்டார். இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால், கலைவாணன் கொல்லப்பட்டதும் உண்மை குற்றவாளியை கைது செய்தால்தான் சடலத்தை வாங்குவோம் என்று அருண் பேட்டியளித்ததுதான். இதையடுத்து அருண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். போலீஸ்ல நாங்க புகார் கொடுத்துட்டோம், பல முறை புகார் கொடுத்தோம், இதுவரைக்கும் ஒரு நல்ல ஆக்ஷனை எடுக்கல. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.